ஃபேவரட்டான ஏதாவது ஒரு ராஜா சாருடைய பீஸ் நீங்க வாசிட்டீங்க, அதுக்கப்புறம் நம்ம அப்படியே ஷோக்குள்ள போயிடலாம். ஆக்சுவலாக ஷாம் பெஞ்சமின் வந்து ஒரு ஹார்ட்லி ஒரு 15 இயர்ஸாக வந்து நான் அவரை ஃபாலோ பண்ணுறேன். ஏதோ ஒரு வகையில் அவருக்கும் என்ன தெரியும் பேசியிருக்கோம், பட் ஆனால் நேரடி பழக்கம் கிடையாது. ஸோ நான் அவரை ஃபாலோ பண்ணதுலேருந்து என்னென்னா வந்து ஒரு மியூசிக்கில் வந்து எப்போதுமே வந்து ஃப்ரண்ட் அண்டு மியூசிக் கம்போசர்ஸ் இருப்பாங்க, ஆக்டர்ஸ் இருப்பாங்க, சினிமா எப்போதுமே இதுதான். செகண்ட் லேயர்னு ஒன்று இருக்கும் சினிமாவில் எப்பொழுதுமே. என்னென்னா நம்மக்கிட்ட வந்து சேர்கிற படைப்பினுடைய கலைப்படைப்பினுடைய பெரிய கான்ட்ரிபியூட்டர்ஸ் அவங்களாக தான் இருப்பாங்க, பட் ஆனால் அவங்கள யாருன்னு நமக்கு தெரியாது. ஸோ அவங்க வந்து அதில் சினிமாவில் சொல்லலாம், மியூசிஷியனை வந்து ரொம்ப முக்கியமான சொல்லலாம். நம்ம வந்து ரெண்டு டாஸ்க் இருக்குது, நம்ம ஒரு மியூசிக்கை எப்படி வேணால் நம்ம எழுதலாம், அது ஒரு பெரிய சேலஞ்சு. ரெண்டாவது அதை வாசிக்கிறதுக்கு அந்த அந்த கம்போசர் என்ன நினைக்கிறாங்களோ அதை லைவாக அவுட் எடுத்து அதை வாசிக்கிறதுன்றது பயங்கரமான சேலஞ்சு. அது கிட்டத்தட்ட ஒரு கம்போசிங்க்கு இணையான ஒரு டேலண்ட் தான் அது நிச்சயமாக. அப்படிப்பட்ட கலைஞர்கள் வந்து கிட்டத்தட்ட வந்து ரொம்ப காலமாக வந்து வெளியில் தெரியாமல் இருந்த ஒரு காலகட்டம். அப்புறம் சோஷியல் மீடியா வருது, யூடியூப் வருது. அப்புறம் வந்து நானெல்லாம் வந்து நான் சும்மா பெருமைக்காக சொல்லலாம், ஏதோ மியூசிக் பற்றி கொஞ்சம் தெரியுன்றதுனால நான் எந்த கான்செர்ட் போனாலும் எனக்கு அந்த மையமாக யார் இருக்காங்களோ அவங்கள நான் பார்க்க மாட்டேன். அந்த வாசிக்கிறவங்க அது யார், அந்த கோரஸில் யார் இருப்பாங்க, அந்த பேஸ் யார் வாசிக்கிறாங்க, அந்த இந்த ஸ்ட்ரிங்ஸ் யார் வாசிப்பாங்க, இவங்கள ஒரு கவனிக்கிற ஒரு ஒரு தன்மை எனக்கு இருக்குது. பொதுவாக அதுக்குள்ளே இருக்கிறவங்க அப்படி வாசிப்பாங்க, கொள்ளுவாங்க எல்லாருமே. பட் ஆனால் வந்து வெகுஜன மக்களுக்கு எல்லா மக்களுக்குமே அவங்க போய் சேருவாங்களா அப்படின்னா அப்படி கிடையாது. அந்த மாதிரியான ஒரு பீரியடில் தான் வந்து நிறைய கம்போசர்ஸ் பற்றி எனக்கு தெரிய வந்தது. இப்போ உதாரணத்துக்கு வந்து ராஜா சார் கூட வந்து மிக முக்கியமான மியூசிஷியன்ஸ் வேலை செஞ்சுருக்கிறாங்க. ராஜா சாருடைய மிகப்பெரிய சக்ஸஸ்க்கு காரணம் என்னென்னா அவர் மைண்டில் என்ன நினைக்கிறாரோ அதை உடனடியாக ரீக்ரியேட் பண்ணக்கூடிய ரொம்ப ஒண்டர்ஃபுல்லான மியூசிஷியன்ஸ் வந்து அவர் கூட அந்த டைமில் ஒர்க் பண்ணாங்க. விஜய் மேனுவல் சார், நிறைய பேர் சொல்லுவாங்க, புருஷோத்தமன் சார் சொல்லுவாங்க, அப்புறம் அவருடைய பிரதர் சந்திரசேகர்னு ஒரு அவர் வந்து இளைநிலா பாட்டுக்கு வாசித்தவராகட்டும், அப்புறம் வந்து விஜய் மேனுவல்னு சொல்லிட்டு ஒரு கீபோர்டிஸ்ட், அவர் அரேஞ்சரு, அப்புறம் ஒரு பேஸ் கிட்டாரிஸ்ட். அவர் இது மாதிரி ஏகப்பட்ட டெக்னீஷியன்ஸு அப்புறம் எல்லாருமே இருந்தாங்க. அப்புறம் எஸ்பிபி ஜானகி மாதிரியான பெரிய பெரிய சிங்கர்ஸ் இருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரே ஒரு தீபாவளிக்கு ராஜா சார் மூணு படம் வரும். அதில் ஒன்று ரஜினி படமாக இருக்கும், ஒன்று கமல் படமாக இருக்கும். உலகத்திலே இப்படி ஒரு டாப் ஸ்டார் ஒரு நாள் ரிலீஸ், இப்படி ஒரு யார் எந்த கம்போசருக்காவது இப்படி அமைஞ்சிருக்கா அப்படின்னா அப்படி கிடையாது. அப்போது இவ்வளோ வேகமாக ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கிட்டத்தட்ட அது வந்து ஒரு இண்டஸ்ட்ரி மாதிரி அந்த பிரசாத் ஸ்டுடியோவில் ராஜா சாரனுடைய மியூசிக்கில் வந்து அங்கே இது இருக்கும். அப்போது அதை உடனே அதை உள்வாங்கி அதை பண்ணக்கூடிய மியூசிஷியன்ஸ் ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க. என்னால் உறுதியாக சொல்ல முடியும் அப்படிப்பட்ட ஒரு மியூசிஷியன் தான் நமக்காக நீங்கள் வந்திருக்காரு, ஷாம் பெஞ்சமின். அவர் ரொம்ப மிக முக்கியமான கீபோர்டிஸ்ட்டு. இசையை வந்து வெஸ்டர்ன் இசையை வந்து ரொம்ப முறைப்படி இங்கே இருக்கக்கூடிய சென்னையில் இருக்கக்கூடிய இசைத்துறையில் இருக்கக்கூடிய எல்லா மாஸ்டர்ஸுக்கும் தெரியக்கூடிய ஒரு மாஸ்டருடைய ஸ்டூடெண்ட் அவர். அப்படி முறைப்படி பயின்று அவர் நிறைய இசை நிறைய ஷோ வாசிச்சிருக்காரு, நிறைய டூர் போயிருக்காரு. சமீபத்தில் கூட ஒரு 1 இயருக்கு முன்னாடி கூட யுவனுடைய கான்செர்ட் அவர் யுவனுடைய கான்செர்ட்டில் அவர் ப்ளே பண்ணியிருந்தார். இது மாதிரி மிக முக்கியமான கம்போசர்ஸ் கூட அவர் தொடர்ச்சியாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறாரு. இதுதான் வந்து ஒரு மேலோட்டமாக அவருடைய ப்ரொஃபைலு. இதை தாண்டி வந்து கடந்த 3-4 வருடமாக
இந்த இவர் சார்ந்த குழு, இவங்களுடைய பேண்டு வந்து ஒரு மிக முக்கியமான வைப்ரேஷனை வந்து உருவாக்குனாங்க. என்னென்னா, இப்போ நான் சொன்னல, இப்போ ராஜேஷாருக்கு வந்து என்னென்னா, அவர் வந்து ஒரு கமர்ஷியலாக ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு மியூசிக் டைரக்டர். அவர் அவருடைய நீங்கள் அந்த எல்பி ரெக்கார்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவருடைய ஃபோட்டோ இல்லாத எல்பி ரெக்கார்ட் நீங்கள் பார்க்க முடியாது. ஹீரோ இல்லாத கேசட் கூட பார்க்கலாம், ஆனால் ராஜேஷார் ஃபோட்டோ இல்லாத கேசட் நீங்கள் பார்க்கவே முடியாது. அந்த அளவுக்கு அவருடைய ஃபோட்டோ போட்டாலே வியாபாரம் பிச்சு கொண்ட அளவுக்கு அவர் ஸ்டூடியோவில் போய் காத்துட்டு இருக்கிற காலம்லாம் இருக்குது. ஒரு ஒரு வரிசையில் நிற்பாங்க. அவருடைய அவர் கார் போகிறப்போ நிறைய பேர் இப்போ நிறைய இன்டர்வியூலாம் பார்ப்போம். அவர் கார் போகிறப்போ உள்ளே வந்து பின்னாடி ப்ரொடியூசர்ஸ் டைரக்டர்ஸ்லாம் பின்னாடி ஓடுவாங்களாம். அந்த அளவுக்கு அவர் வந்து ஒரு பிஸியாக இருந்த ஒரு காலகட்டம். அப்படிப்பட்ட ஒரு இசையமைப்பாளர் வந்து கமர்ஷியலாக சக்ஸஸாக இருக்கிறாருன்றதுக்காக மட்டுமே நம்ம கொண்டாடுறோமா அப்படின்னா அது கிடையாது. அவர் வந்து எந்த அளவுக்கு அவருடைய மிகப்பெரிய ஸ்பெஷாலிட்டி, எந்த அளவுக்கு அவர் கமர்ஷியலாக சக்ஸஸோ அந்த அளவுக்கு வந்து மியூசிக்கோடைய ஏஸ்தட்டிக், மியூசிக்கோடைய ஃபார்மேஷன் இதில் வந்து நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கிறாரு. மியூசிஷியன்ஸ் கம்போசர்ஸ்னுடைய கம்போசராக அவர் இருந்திருக்கிறாரு. ஸோ இந்த அது வந்து என்னென்னா, இது மியூசிக் தெரிஞ்சவங்களுக்கு மட்டுமே இருந்த ஒரு விஷயத்தை இவங்க வந்து எப்படி பிரேக் பண்ணாங்க அப்படின்னா, கோவிட் டைமில் அவங்களுடைய யூடியூப் சேனலில், அவங்களுடைய ஃபேஸ்புக் லைவில் ஒரு சாங் எடுத்துக்கிட்டு அந்த சாங்கை வந்து டீகோட் பண்ணாங்க இவங்க. அப்போ அது ஏன் டீகோட் பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்கள மாதிரி மியூசிஷியன் டெக்னீஷியன்ஸ் வந்து அந்த பாட்டில் இருக்கக்கூடிய ஒண்டர்ஸ், அதில் என்ன நம்ம கேட்குறோம், நமக்கு பிடிக்குது, நமக்கு சோல்ஃபுல்லாக இருக்குது, அதெல்லாம் ஓகே. பட் அந்த பாட்டில் இருக்கிற ஒண்டர் என்ன, ஏன் அந்த பாட்டில் இருக்கிற தனித்துவம் என்ன, ஏன் வந்து ஒரு நம்ம காதுக்கு இனிமையாக ஒரு இசை யாரால் வேணால் பண்ணிட முடியும், ஆனால் நம்ம கடந்து போகக்கூடிய ஒரு பாடலில் நம்ம கற்பனையே பண்ணி பார்க்க முடியாத அசாதாரணமான கம்போசிஷன்லாம் இளையராஜா பண்ணியிருக்கிறார். அதுதான் இளையராஜா சாருடைய மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறேன்னா, ஒரு கான்ட்ரிபியூஷன் நான் நினைப்பேன். அப்போ நமக்கு தெரியாத பல விஷயங்களை இவங்க வந்து டீகோட் பண்ணி அந்த கோவிட் டைமில் நிறைய சாங் வந்து சுபஸ்ரீ மேடமுடைய டைம், நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க யூடியூப்பில், ஃபேஸ்புக்கில், எல்லாத்துலேயுமே அவங்களுடைய வீடியோஸ் போட்டாங்க. அந்த பாடலில் பேஸ் கிட்டார் எப்படி இருந்தது, அந்த பாடலுடைய கோரஸ் என்ன, இது அந்த குழுவில் ராஜாவுடைய பாடல்களை ரீக்ரியேட் பண்ணி, அல்ல மற்ற மியூசிக் டைரக்டருடைய பாடல்களை ரீக்ரியேட் பண்ணி அதை வாசித்து அதை பற்றி சொன்ன ஒரு குழுவில் கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமாக 4 வருஷமாக இருக்கார். ஸோ அவர் ஒரு மியூசிஷியன் மட்டுமே கிடையாது, அந்த மியூசிக்கை வந்து டீகோட் பண்ணி அந்த மியூசிக் ஏன் வேல்யூபுளான மியூசிக்னு பேசக்கூடிய இடத்துல இருக்கிறாருன்றதுனால தான் இன்றைக்கி நம்ம அவரை இன்வைட் பண்ணியிருக்கிறோம். நான் நிறையா பேசுகிறேன்னு நினைக்காதீங்கன்னா, நான் இதோட முடிச்சிட்டேன். ஏன்னா ஒரு சின்ன ஒரு மூடுக்குள்ளே உங்களை கொண்டு போகணும்னு நினைக்கிறேன் நான், அவ்வளோதான். மற்றபடி ஷாம், நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஒரு நீங்கள் ஒரு கம்போசர், அதான் நான் இதை சொல்ல வேணாம்னு சொன்னீங்க. பட் எனக்கு தெரியும் அவர் ஒரு கம்போசரும் கூட. அவர் ஃப்யூச்சரில் அவருடைய தனி படங்கள் வரப்போகுது, கண்டிப்பாக வரும். நீங்கள் ஒரு கம்போசராக, ஒரு ப்ரோக்ராமராக, ஒரு மியூசிஷியனாக ராஜசார்கிட்ட இருக்கிற ஸ்பெஷலாக என்ன நீங்கள் நினைக்கிறீங்க மியூசிக்கலாக? வணக்கம், ஒன் மோர் டைம் எவ்ரிவன், ஹாப்பி பர்த்டே டு இளையராஜா. யா, ஸோ கம்போசர் ஏற்கனவே ஆயாச்சு, ரெண்டு படம் இருக்கு. ஓகே, எனிவே, ஸோ நான் எப்போது வெஸ்டர்ன் கிளாசிக்கல் மியூசிக் தியரி பண்ணனோ அப்போலேருந்து தான் ஆக்சுவலி ஐ ஸ்டார்டட் நோட்டிசிங் இளையராஜா சாரோட இந்த பின்னாடி இருக்கிற மேடஸ்லாம். சின்ன வயசில் வந்து ரஜினி படம், கமல் படம் இப்படி தான் சாங்ஸ் தெரியும். ஐ வுடன்ட் பி லைக் இளையராஜா மியூசிக்கு அப்படி சந்திரபோஸ் அப்படிலாம் பார்க்கல. மோஸ்ட்லி ஆக்டர்ஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கும். பட் ஆனால் லைக் ஜூரிங் தட் தியரி டைமில் தான் வந்து வெஸ்டர்ன் கிளாசிக்கல் மியூசிக் நான் படிக்கிறதுனால அதில் அந்த பாக் மியூசிக், மோட்சாட் மியூசிக் இதெல்லாம் கேட்க வேண்டிய கேட்டு அது மாதிரி லைக் கிளாசிக்கல் மியூசிக்னு ஒரு வரமுறை இருக்குல்ல, ஸோ அதுக்குள்ளே எழுதணுன்றதுக்காக ஐ ஸ்டார்டட் லிஸ்னிங் டு அந்த பாக், மோட்சாட் இந்த மாதிரி மியூசிக். யா, ஸோ அந்த டைமில் தான் ஐ ஸ்டார்டட் லிஸ்னிங் டு இட். அப்போது தான் ஐ ஆக்சுவலி ஃபெல் த பிரில்லியன்ஸ் பிஹைண்ட் இட். அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஐ நெவர் ஹேட் தட் திங். ஸோ அதை மியூசிக்லாம் கேட்டுட்டு இதை கேட்டால் இதில் எல்லாமே இருக்குது, அதில் படிக்க வேண்டிய என்ன மேட்டர் இருக்கோ அது எல்லாமே இதுலேயும் இருக்குது. ஸோ தட்ஸ் த பிகினிங். அண்ட் தென் ஸோ நான் ஒரு பேசிக்லி அ பியானிஸ்ட், ஐ ப்ளே ஹோட்டல்ஸில் வாசிப்பேன், பியானோ தான் என்னோடய ஃபோர்ட்டே, அதுதான்.
ஸோ மோஸ்ட்லி வெஸ்டர்ன் சாங்ஸ் இந்த மாதிரி தான் வாசிச்சுட்டு இருந்தேன். பட் ஆனால் ஸ்டில் லைக் எனக்கு அதில் என்ன இருக்குன்னு தெரியணும், அந்த மியூசிக் முன்ன பின்னாடி என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ சில டைம்ஸ் ஐ காட் டு ப்ளே இன் சம் வெட்டிங்ஸ், அப்போ தமிழ் பாட்டுலாம் கேட்பாங்க. ஸோ அப்போது வந்து அந்த ஒரிஜினல் சாங் கேட்டு அதில் இருக்க கார்ட்ஸு அது இதெல்லாம் பார்த்து. பட் பேஸ்லைன் அவர் எழுதியிருக்கிறது அது இதெல்லாம் ஐ யூஸ் டு டிரைவ் அண்ட் சும்மா ஐ யூஸ் டு சீக்வன்ஸ் மைசெல். நானே ஒரு -1 ட்ராக் க்ரியேட் பண்ணுறதுக்காக ஐ யூஸ் டு லிசன் டு இட் அண்ட் டிரைவ் இட். டிரைவ் பண்ண ஆக்சுவலாக ஐ ஸ்டார்ட் லேர்னிங் மோர் தென் ஆக்சுவலி பிளேயிங். அது பின்னாடி என்ன இருக்கோ, இதுக்கு இந்த சாங் இந்த கார்ட்ஸுக்கு இதுக்கு யூஸ் பண்ணியிருக்காரு, இந்த பாட்டில் இதே இடத்துக்கு வேறு யூஸ் பண்ணியிருக்காரு, இந்த மாதிரி லைக் ஐ காட் புல்ட் இன் டு இட். பட் தோ இந்த மியூசிக்லாம் நான் கேட்டு பழகின மியூசிக் தான், பட் அதுலேருந்து கொஞ்சம் வேறு மாதிரி இருந்தது. அது ஏதாவது எக்ஸாம்பிள் நீங்கள் ப்ளே பண்ணி ஏதாவது சொல்ல முடியுமா? ப்ளே பண்ணி சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை. ஸோ லைக் என்ன சொல்கிறது, பட் இன்னொரு சைடு வந்து அந்த ஃபோக் மியூசிக்கு ஃபோக் வெஸ்டர்ன் அண்ட் ஆல்சோ லைக் இந்த கார்டு அரேஞ்ச்மெண்ட்ஸ் பேஸ் லைன்ஸ் இதெல்லாம் அந்த போட்டோ இருக்குது. ஸோ லைக் சே ஃபார் எக்ஸாம்பிள் லைக் யூஸ்வலாக அந்த கவுண்டர் பார்ட் சொல்லுவாங்க எல்லாருமே, தே ஆல்வேஸ் டாக் அபவுட் கவுண்டர் பார்ட் விச் மீன்ஸ் லைக் த டூ மெலடிஸ் ஹேப்பனிங் அட் த சேம் டைம். இல்லை கவுண்டர் பார்ட் த்ரீ பார்ட் அது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு சொல்லுங்க. கவுண்டர் பார்ட் ஒரு அதான் அதுக்கு ஒரு ஸோ டெல்பி ஒரு மெலடி, அந்த மெலடி அப்புறம் ஒரு 4 பார் கழித்து அந்த மெலடி திருப்பி ஸ்டார்ட் ஆகும். ஆனால் இங்கே வேறு மெலடி போயிட்டு இருக்கும், இந்த ஏற்கனவே பண்ண டியூன் திருப்பி அங்கே ரிப்பீட் ஆகும், ஆனால் அது இது கூடயும் சேரும் இந்த மாதிரி. ஸோ இளையராஜா இஸ் லைக் ஒன் கிங் ஆஃப் தட் அப்படி சொல்லலாம். அது வந்து ஃபியூக் யா. ஸோ பாக் மியூசிக்லலாம் இது நிறைய நீங்கள் பார்க்கலாம், இட்ஸ் கால் ஃபியூக். ஃபியூக்லலாம் வந்து தெல் பி 8 or 10 மெலடிஸ் ஹேப்பனிங் அட் த சேம் டைம். ஸோ லைக் என்ன 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 சொல்கிறது, ஐ கான்ட் ப்ளே அண்ட் ஷோ யூ. பட் தமிழ் பாட்டில் வந்து அவர் அதை யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து இஸ் பிரில்லியன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கல்யாண தேனிலா இந்த பாட்டு இருக்கு இல்லையா, ஸோ இது ஒன்று இருக்குது. ஸோ இது இந்த பாட்டு போயிட்டே இருக்குது, பின்னாடி வந்து பேஸ் லைனில் வந்து இது ஒரு மெலடி ரெண்டும் சேர்த்து வாசிச்சா பார்த்தீங்கன்னா ரெண்டு மெலடி ஹேப்பனிங் அட் த சேம் டைம். ஆனால் ஜென்ரலாக மக்கள் வந்து அந்த பாட்டு தான் கேட்பாங்க, கல்யாண தேனிலாம் அந்த பாட்டு போயிருக்கு. பட் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா கல்யாண இந்த இதில் தான் ஆரம்பிக்கும் அது. ஸோ திஸ் இஸ் லைக் பிரில்லியன்ட். இந்த மாதிரி வந்து அவர் நிறைய பண்ணியிருக்காரு, எக்கச்சக்கமாக பண்ணியிருக்காரு. இது நான் ஒரு சின்ன ரெண்டு மெலடி சொல்லியிருக்கேன், அவர் இதுதான் மச் மோர் தான். ஒரு ரெண்டு கவுண்டர் பாட் எக்ஸாம்பிள், இதான் ரெண்டு கவுண்டர் பாயிண்ட், ரெண்டு கை தான் இருக்கு. ஸோ ரெண்டு மெலடி வாசிட்டேன் மொத்தம் ஸ்விங். அது நீங்கள் வாசிக்கணும் கூட அவசியம் இல்லை, நீங்கள் ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் கூட பண்ணலாம். வேற ஒரு பாட்டில் இருக்கிற கவுண்டர் பாட்டு வேற பாட்டில் இது பன்னீர் புஷ்பங்களில் அந்த ஆனந்த ராகம் இருக்கே, அதில் ஒரு பீஜம் இஸ் லைக் ஃபினாமினல் ஸ்டஃப். அது வந்து ஐ கான்ட் ப்ளே தட், பட் நிறைய மெலடி அட் த சேம் டைம் ஹேப்பன் ஆகும். அதுக்கு அகெயின் லைக் வெறும் இது மட்டும் போகாமல் இது கூட ஒரு ஹார்மோனிஸ் இந்த பாட்டு இருக்குன்னா அதோட மெலடி இந்த இது மாதிரி இல்லை இந்த பாட்டோட இந்த ஆடி கண்டாலே இருக்குல்ல. ஸோ அதில் வந்து ஸோ அல்ல சம்திங் லைக் தட். ஸோ ஹீல் ஜஸ்ட் டூ சம் கவுண்டர் பார்ட்ஸ் அண்ட் ஆல் தட். இது ஹார்மோனி எக்ஸாக்ட் ஹார்மோனிஸ் பண்ணுறாரு. இந்த மாதிரி திங்ஸ்லாம் ஆக்சுவலாக முன்னாடி கிடையாது. இதுக்கு முன்னாடி பண்ண மியூசிக் டைரக்டர்ஸ் பிஃபோர் பிஃபோர் ராஜா சார் வந்து இந்த மாதிரி இவ்வளோ லைக் தெரிஞ்சு அதை இது பண்ணல. பேசிக்கான லெவலில் பார்ட்ஸ்லாம் வந்து போடுவாங்க,
பட் இது வந்து இட்ஸ் லைக் ரியலி சம்திங் எல்ஸ். அது வந்து புதுசு ஆக்சுவலாக, அதுக்கு முன்னாடி தமிழ் மியூசிக்லேயே அப்படி கிடையாது. அந்த மாதிரி தேங்க்யூ ஸோ மச். இது கவுண்டர் பார்ட் மாதிரியான ஒரு வேற ஏதாவது எங்களுக்கு தெரியாத டெர்மினாலஜி வேற ஏதாவது, அது அவர் இங்கே அறிமுகப்படுத்தினதாக இருக்கலாம் அல்லது அவர் புதுசாக கையாண்டதாக இருக்கலாம், அந்த மாதிரி வேற ஏதாவது கவுண்டர் பார்ட் ரிலேட்டடாக வேற ஏதாவது டெக்னிக்கலாக எங்களுக்கு சொல்லுங்கள். நீங்கள் இல்லை நீங்கள் அந்த நீங்கள் மியூசிக் லேர்ன் பண்ணிட்டு இருக்கிற அந்த ப்ராசஸ் இருக்குல்ல, ஆமாம், அப்போ நீங்கள் வந்து வெஸ்டர்ன் மியூசிக் நீங்கள் மேற்கத்திய இசையை கேட்பீங்க, தமிழ் மியூசிக் வந்து ஏதோ ஒரு அதனுடைய ஒரு லோக்கலைஸ் டோனுக்காக கூட கடந்து போயிருக்கலாம், பட் நீங்கள் ரொம்ப டெக்னிக்கலாக அதுக்குள்ளே போகிறப்போ சில விஷயங்கள் நீங்கள் இப்போ நீங்கள் கவுண்டர் பார்ட்டு இவரோட ஃபோர்டேவே வந்து அரேஞ்ச்மெண்ட் தான். ஓகே, ஈவன் லைக் டியூன் இஸ் லைக் செகண்டரி டியூன் வந்து ஒன்லி டிபெண்ட்ஸ் ஆன் லைக் இப்போ ஒரு சிந்து பைரவி மாதிரி ஒரு படத்தில் வந்து வில் டியூன் பி டியூன் வில் பி ஆன் த திங். பட் ஆனால் மற்ற டைம் எல்லாம் இட்ஸ் ஆல் அபவுட் லைக் பின்னாடி ஸ்ட்ரிங் செக்ஷன் என்ன போகுது, பேஸ் லைன் என்ன போகுது, இந்த மாதிரி லைக் இஸ் இஸ் ஒர்க்ட் அ லாட். அண்ட் நாட் ஜஸ்ட் தட், பர்கஷன் ஆல்சோ, பர்கஷன்லேயும் லைக் வேரியஸ் திங்ஸ் கொண்டு வந்திருக்காரு. எது சொல்கிறதுன்னு தெரில, நிறைய என்னை நிறைய அப்படி உள்ள வழிட்டு இருக்கு. மேபி ஐ கேன் ஜஸ்ட் ஷோ யூ திஸ் ஒன். செந்தகமே பாட்டு கேட்டிருக்கீங்களா? ஸோ அந்த பாட்டில் இஸ் டன் சம்திங் லைக் அ குவயர், குவயரில் பண்ணுற அரேஞ்ச்மெண்ட் மாதிரி இஸ் டன் சம்திங். ஐ ஜஸ்ட் பிளே த கார்ட்ஸ், உங்களுக்கு கேட்டால் தெரியும். ஸோ ஸோ அந்த பாட்டோட சரணம் ஞாபகம் இருக்கா? தேடி வரும் என் மனமே தேர்ந்திருந்தான். ஸோ இதை இதோட கார்ட்ஸ் இது, இதை கேட்டால் செண்பகமையோட கார்ட்ஸ் மாதிரியே இருக்காது, ஏதோ சர்ச் பாட்டு கரெக்டா? பட் இதுதான் செண்பகமே. சரி பாடுவோம், லாஸ்டா பாடுவோம். இப்ப அதோட கார்த்தை கேளுங்க, அதாவது தெரியல. இதுக்கப்புறம் நான் வாசிக்கிறேன். இங்க கவனிங்க, இப்ப பாடலாம். 3 4 ஒம்பாத போகும் பாத நானும் போக வந்தேனே, ஆசைப்பட்டு பார்த்து பார்த்து நின்னேனே, போகும் பாத நானும் போக வந்தேனே, ஆசைப்பட்டு பார்த்து பார்த்து நின்னேனே. Thank you.
One more time. Da 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 பின்னாடி இப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தட்ஸ் த மேஜிக் அவர் பண்ணது. ஈவன் லைக் அந்த பாட்டில் அண்ட் பேஸ் லைன் யூஸ்வலாக ஆனால் யா நான் நான் பார்க்குறேன் ஈவன் லைக் சம் மியூசிஷியன் ஆல்சோ தே டோன்ட் லிசன் டு வாட்ஸ் ஹேப்பனிங் பின்னாடி. மோஸ்ட்லி அந்த டியூன் பேஸ் இருக்கும்போது டியூனை தான் எல்லோரும் கேட்குறாங்க. பின்னாடி வந்து இங்கே ஒரு மேஜிக் நடந்துட்டுருக்கு. அதை வந்து லைக் ஒன்லி ஐ ஆம் கிஃப்ட் தட் ஐ ஆம் மியூசிஷியன் ஸோ ஐம் லைக் லிஸ்னிங் டு இட். பட் ஆனால் யூ கேன் ஆல்சோ ஆக்சுவலி டு இட். இது பிராக்டிஸ்ல இது வரணும்னு தான் நீங்க நிறைய டீகோட் பண்ண ஆரம்பிச்சீங்க கடத்த மூணு இல்லையா? ஐ வாண்ட் டு நோ வாட் இஸ் தேர் இன்சைட். ஓகே, அத கத்துக்கிறதுக்காகவே நான் கொஞ்சம் நிறைய டீகோட் பண்ணிட்டேன். இப்போ ஒரு நீங்க 3 4 இயர்ஸா இந்த இது பண்ணதுக்கு அப்புறம் அதனுடைய ரிசல்ட் எப்படி இருந்தது உங்களுக்கு? ரிசெப்ஷன் எப்படி இருந்தது அதுக்கு? அஸ்ல QFR இது இந்த புரோகிராம் பேர் QFR. அதுல அதுல தான் அந்த இவர் சொல்ற அந்த மேட்டர். அதுல வந்து ஜஸ்ட் நாட் ராஜா சார், MSV, ஜி ராமநாதன், எல்லா நிறைய எல்லா கம்போசர்ஸும் வீடும். அதில் வந்து ஐ வென்ட் ஈவன் பிஃபோர் இல்லையா சார். பட் ஆனால் அங்கே தெர் சம் காப்பிரைட் ரெஸ்ட்ரிக்ஷன். ஸோ அதனால் 70s மட்டும்தான் நாங்கள் பண்ணுவோம். 80s வந்து வி டோன்ட் டச் மச். 80s பண்ணால் கூட காப்பிரைட்டில் போயிடுவோம். ஸோ 70s வந்து அவர் ஈஸ் அ டிஃப்ரெண்ட் ராஜா சார். ஈஸ் லைக் பிளேயிங் அரவுண்ட். அவர் எல்லாம் எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணிட்டு இருக்காரு அந்த டைமில். பட் டியூன்ஸ்லாம் மோஸ்ட்லி வந்து ஃபோக் பேஸ்டாக இருக்கும். ஆனால் வந்து அரேஞ்ச்மெண்ட்ஸ் அந்த மாதிரி சைட்லாம் அவர் கற்றுட்டு இருந்ததுனால ஐ ஹர்ட் லைக் மார்னிங் வந்து ரெக்கார்டிங் 7 PM இருக்குன்னா ஹீல் ஜஸ்ட் கோ டு டிவிஜி சார் ஹவுஸ்க்கு ஒரு 5:30 டெய்லி காலையில் ஹீல் கோ அண்ட் ஹீல் டூஸ் கர்நாடிக் திங் அண்ட் தென் 7 PM 6:45 ஸ்டுடியோக்கு வருவாராம். இட் யூஸ் டு பி இஸ் டெய்லி ரோட்டின். அண்ட் ஈவன் பிஃபோர் தட் தண்டராஜ் சார் மியூசிக் அவர் தண்டராஜ் மாஸ்டர் கிட்டே படிக்கும்போது யூஸ் டு வாக் ஃப்ரம் வடபழனி டு மயிலாப்பூர் டெய்லி மார்னிங். வீட்டில் பியானோ கிடையாது, கிட்டார் கிடையாது. ஸோ ஹி ஹேஸ் டு கம் தேர் ஒன்லி அண்ட் ப்ராக்டிஸ். ஸோ ஹி யூஸ் டு வாக் டெய்லி ஏதோ வடபழனியிலேருந்து மயிலாப்பூருக்கு வந்துட்டு ஹீல் ப்ராக்டிஸ் அண்ட் தென் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வருவாங்க. ஹீ டீச்சர்ஸ் தெம் அண்ட் ஆல் தட். இந்த டெடிக்கேஷன் வந்து இட்ஸ் லைக் இட்ஸ் இது ஒரு வெறி பிடிச்சால் தான் பண்ண முடியும். அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒன்று அடுத்தது வந்துட்டு இந்த வெஸ்டர்ன் ஆர்கெஸ்ட்ரேஷன் இருக்குது, இப்போ பெரிய சிம்பனி இது மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் தமிழுக்கு கொண்டு வந்தது இளையராஜா தான் ரொம்ப நினைக்கிறீங்களா நீங்கள்? வேற யாருமே இல்லை. அடுத்தது இப்போ இன்னொன்று வந்து இது மாதிரி ஒரு வெஸ்டர்ன் ரொம்ப ரொம்ப ஹை ரேரிஃபைடு இரு மியூசிக்கை ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி நமக்கெல்லாம் நம்மளோட டேஸ்ட்டு சென்சிபிலிட்டிஸை இன்க்ரீஸ் பண்ணதுக்கு ராஜாவோட ரோல் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உள்ள மியூசிக் தான் பரோக். அப்போ பியானோவே கிடையாது. ஸோ பியானோ இல்லாததுனால பாக் ஹேஸ் டு கம்போஸ் சம்திங் ஃபார் தி ஹாப்ஸிகார்ட் ஆர் ஆர்கன். அதில் ஹாப்ஸிகார்ட் எப்படின்னா இவ்வளோ தான் நிற்கும், அதுக்கப்புறம் இவ்வளோ நேரம் அதோட சஸ்டெயின் இருக்காது. ஸோ ஹி ஹேஸ் டு கம்பைன் டென் 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 போயிட்டு இருக்கணும் நோட்ஸு. ஸோ அதனால் ஹீ வில் ஹாவ் டு கம்போஸ் டென் போடும். அவர் வந்து ஹீ இஸ் கம்போஸ் எவ்ரி திங். லைக் இப்போ எப்படி லைக் நம்ம தியாகராஜர் ராஜர் இருக்கார் கர்நாடிக்கில், தேர் ஆக்சுவலி காண்டெம்பரரிஸ், தே லிவ் அட் த சேம் டைம். பாக் அண்ட் தியாகராஜர் லிவ் அட் த சேம் டைம் பட் தே டென்ட் சி. கர்நாடிக் மியூசிக் வாஸ் ஃபார்ம் பை இவர், கிளாசிக்கல் மியூசிக் வாஸ் ஃபார்ம் பை பாக். ஸோ அவர் இருந்தபோது கஷ்டப்பட்டார் ஆக்சுவலாக. வென் ஹீ வாஸ் அவரோட அஜெண்டாவே வந்து சண்டே மாஸ்க்கு ஹீ ஹேஸ் டு ரைட் சம்திங் நியூ. அதுதான் அவரோட இது. அண்ட் ஹீ இஸ் எவ்ரி சண்டே அவர் கம்போஸ் பண்ணது. அவர் எல்லா கீஸ்லேயும் எல்லாத்துக்கும் எழுதியிருக்காரு அவர். ஸோ அவர் செத்து போன பிறகு ஒரு 50 years கழித்து தான் வந்து வேற ஒருத்தர் டிரைவ் பண்ணி தே ஃபார்ம் கிளாசிக்கல் மியூசிக் த்ரூ தேட். அப்படிப்பட்ட அவர் தான் கிளாசிக்கல் மியூசிக்கோட ஒரு வெஸ்டர்ன் கிளாசிக்கலோட காட்னு சொல்லலாம். ஸோ இவர் வந்து அந்த இதை பிடிச்சிட்டார், அந்த கவுண்டர் பாட்டு மெலடிஸ். ஸோ இந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா, கவுண்டர் மோஷன் சொல்லுவாங்க. இப்போ இது சேம் மோஷன், இது கவுண்டரி.
போகுது இல்லையா. ஸோ அந்த மாதிரி அவர் பண்ணும்போது இந்த 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 மியூசிக் கேட்டிருப்பீங்க, இது ஒரு மாதிரி கொஞ்சம் ஃபேமஸ் தான். ஸோ இந்த ஜஸ்ட் இந்த இந்த மூணு நோட்டில் ராஜன் சார் அவ்வளோ பண்ணியிருக்காரு ஆக்சுவலாக. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இது இருக்கு இல்லையா. ஸோ இது கான்ட்ரரி. ஸோ ஸோ காரி சா இது சரிகா, இது ரெண்டும் கான்ட்ரரியாக போயிட்டு இருக்கு. அண்ட் இன்னும் இல்லை கான்ட்ரரி இது. இந்த மாதிரி இஸ் டன் லைக் ஸோ மச். ஒரு எக்ஸாம்பிளுக்கு வாசிக்கிறப்ப டக்குன்னு நிறுத்துறாதீங்க, கொஞ்சம் ஒரு ஒரு நிமிஷமா வாசிங்கன்னா வைபா இருக்கும். ஸோ ஓகே, இந்த பாட்டுக்கு போயிட்டு இருந்தனால நான் சொல்கிறேன், இந்த பாட்டு வந்து ஒரு டிப்பிக்கல் பாக்கோட ஒரு ஸ்டைல்னு சொல்லலாம். ஸோ இது கேட்டுறீங்க. ஸோ இதோட பேஸ் லைன் பின்னாடி போயிட்டு இருக்கு. சாரி, நினைச்சு பாருங்களேன், அவர் எழுதிட்டாரு, வாசிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம், எவ்வளவு கஷ்டம். ஒரு நேரத்தில் ரெண்டு மைண்டு இங்க பிளே ஆயிட்டு இருக்கு, இந்த மெலடியும் இது பண்ணும் இதுவும் பண்ணும். இமேஜின் லைக் 8 மெலடிஸ் அட் த சேம் டைம். ஸோ பாக்கோட அந்த ஒரு ஆக்ரோஷமான ஒரு மேட்டர்னால ஐ திங்க் இட் ஜஸ்ட் ஸ்டக் டு தட். இனிஷியலி இஸ் ஸ்டக் டு தட், பட் அகெயின் லைக் அவர் மோட்ஸார்ட்டும் இது பண்ணிக்க அந்த வீட்டுக்கு வீடெல்லாம் அதுலேருந்து தான் அந்த இது இருக்குல்ல, டைட்டன் மியூசிக். இந்த இதுலன்னா அவர் இன்ஸ்பிரேஷன் இன்ஸ்பிரேஷனோட அவர் அப்படியே வந்துருச்சு. ஹி வுடன்ட் ஹவ் சாட் அண்ட் லிசன் இப்போ நான் மோசார்ட் மியூசிக் கேட்க போகிறேன் அதுலேருந்து நான் இது பண்ண போகிறேன் அப்படிலாம் இல்லை. இட்ஸ் ஜஸ்ட் லைக் அப்படியே அவரோட ஃப்ளோ வந்து அப்படி இருக்கு. ஸோ ஈ ஜஸ்ட் gets it from that. Unless like I think director vandu enak idhe mari or paattu venum keta he tried something like inda idu priya paattu mari darling 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 me love you love you love you and song idhe performance kootirukinga pole engalukku. So irunga வாசது வந்து ஒரு பழைய சாங். சோ ஜானே yesterday my life is faded away, I don't know lyrics. சானே தானானானானானானா தன்னா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 ன
ஸோ இந்த பாட்டிலேருந்து அந்த டார்லிங் 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 அந்த பாட்டு தமிழில் அவ்வளோ பாடுறாரு, நீங்கள் வேணால் பாருங்க. இல்லை இல்லை யா, ஸோ இட்ஸ் த சேம் திங். ஐ திங்க் த டைரக்டர் வுட் அப் அந்த மாதிரி வேணும் அப்படின்னு கேட்டுப்பாங்க. ஸோ ஐ கெஸ் லைக் ஓகே அதுதானே வேணும் வச்சுக்கோங்க அந்த மாதிரி. பட் ஹீ மேட் பயங்கரமான அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஓவர் இட். அந்த ஸ்ட்ரிங் செக்ஷன் அது இதெல்லாம் வந்து வேறு கலரே மாற்றி விட்டார். ஸோ யா அகெயின் அது டைரக்டர்ஸ் டாச்சஸ் சூப்பர்.
ஆக்சுவலாக அடுத்த செஷன் அது தான் நான் உங்களை கேட்கலாம்னு நினச்சேன் நான். இப்போ வந்து எல்லாரும் நல்ல மெலடி போடுறவங்க எப்போதுமே தமிழ் சினிமாவில் இருந்துகிட்டே இருந்திருக்கிறாங்க நிறைய. ஆமாம், ஒரு நாலஞ்சு படம் பண்ணவங்க கூட சூப்பரான மெலடியெல்லாம் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. எயிட்டிஸில் வந்தவங்க, நைன்டிஸ் லேட் நைன்டிஸ் வந்தவங்க, அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. பட் ஆனால் ராஜாவுடைய ஸ்பெஷல் வந்து அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் தான் நீங்கள் சொன்னீங்க. அது மாதிரி ஒரு சிம்பிளான டியூனில், டியூன் வந்து சிம்பிள், பட் ஆனால் அது அரேஞ்ச்மெண்ட்டால் அது ஒரு பிரம்மாண்டமாக ஆனதுக்கு சில பாடல்களை நீங்கள் வாசித்து எங்களுக்கு நீங்கள் உதாரணமாக சொல்லலாம். அதனுடைய பிரம்மாண்டத்தை, இசை பிரம்மாண்டத்தை, டியூன் சிம்பிளாக இருக்குது, பட் அதனுடைய அரேஞ்ச்மெண்ட்ஸை நீங்கள் கேளுங்கன்னு நீங்கள் வாசித்து காட்டினீங்கன்னா அது எங்களுக்கு புரியும். அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு பாட்டு தான் இது. இன்னொன்று, ஒரு ரெண்டு மூணு பாட்டில் நீங்கள் அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணீங்க. அரேஞ்ச்மெண்ட்ஸ், ஓகே. எது வாசிக்கலான்னு எனக்கும் தெரியணும்ல பாட்டு. ஒன் மோர் டைம் க்வெஸ்சன், ஒன் மோர் டைம் கேளுங்க க்வெஸ்சன். இல்லை இல்லை, அது அதுதான் சொல்கிறேன் நான். ஒரு சிம்பிள் கேட்கறதுக்கு அந்த டியூனாக சிம்பிள் டியூனாக இருக்கும், பட் ஆனால் அவருடைய பிரம்மாண்டமே வந்து அவருடைய அரேஞ்ச்மெண்ட்ஸில், பேக்கிங் இன்ஸ்ட்ருமெண்ட், அதில் வேற ஒன்றா மாற்றிடுவாருல்ல பாட்டை, அந்த மாதிரி கேட்குறேன் நான். யா, ஸோ அவரோட ஒரு ட்ரிக் ஒன்று இருக்குது, லைக் எப்போவுமே வந்து பல்லவியில் வந்து ரொம்ப சிம்பிளாக ஒரு மூணு நாலு நோட்டு தான் யூஸ் பண்ணுவார். மூணு நோட்டு தான், ஸ்பெஷலி மூணு நோட்டில் நிறைய பல்லவிஸ் இருக்குது. அப்புறம் தான் அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அன்வீல் பண்ணுவார். எப்போவுமே லைக் ஃபஸ்ட் எடுத்தோடனே கொடுக்கவே மாட்டார். ஸோ அந்த இந்த ஸோ இதில் வந்து இதுக்குள்ளேயே வந்து அவர் வந்து அந்த த்ரீ நோட் சாங் கூட போட்டார்ல, தரதர சரி சரி தரத தரதர தத ததததா சாரிகாரி சாரிகாரி சாகாரி சாரிகாரி சாரிகாரி ரீ ரீ சா. இந்த மாதிரி அவர் வந்து அவர் ஒரு ஆக்சுவலாக ஐ திங்க் இட்ஸ் பார்ட் ஆஃப் த சிம்பிளிசிட்டி ஆஃப் த ஒரு எல்லாரும் கேட்குற மாதிரி ஒரு திங்க். அவ்வளோ நோட்ஸில் விளையாடணும்னே அவசியம் இல்லை, அதுதான் உங்களுக்கு ஆன்சராக இருக்கும். அவ்வளோ இது இல்லை இந்த பாட்டு. ஆமாம், ரொம்ப கம்மியான அரேஞ்ச்மெண்ட்ஸ். நீங்கள் அந்த த்ரீ நோட் பீஸ் கொஞ்சம் வாசிச்சு கேட்டுட்டு இருக்கேன். இப்போ தான் வாசித்தேன். இல்லை இல்லை, அது சரணமும் பண்ணியிருப்பாரு தரி, அது அது ஏன்னா அது சொல்லிட்டு நீங்கள் வாசி, ஏன்னா மொத்தமே மூணு நோட்டு தான். அது ஸ்டேஜில் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு சும்மா எங்களுக்காக. எனக்கு ஞாபகம் இல்லை. ஓகே, க க ரி க ச க ரி ச ச ச ச ரி 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 க ச க ரி ச ச. ஸோ இந்த சா ரி க இந்த மூணு நோட்டில் அவர் போட்டிருக்காரு பேசிக்காக. நா சா க க சா க க சா ரி க க ரி 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 க ரி ரி. அதுக்கப்புறம் லைக் ரி, அதுக்கப்புறம் ஐ டோன்ட் சம்திங் லைக். ஸோ ஸோ பேசிக்லி அந்த மூணு நோட்டில் அவர் வந்து பண்ணியிருக்கிறது வந்து இல்லைன்னு, ஏன்னா இந்த இது ஒரு இருக்கிறதுலேயே சிம்பிளஸ்ட் நோட்னா இந்த சா ரீகா, இந்த மூணு நோட்ஸ் தான். இல்லை பேசிக் நீங்கள் ஃபஸ்ட் எடுத்தோடனே படிக்கிறது அது தானே இருக்கும். அந்த மூணுத்தில் வந்து இஸ் ஜஸ்ட் லைக் அண்ட் டு மேக் அவுட் அ பிக் டியூன் அவுட் ஆஃப் இட். ஆனால் அவர் வந்து அரேஞ்ச்மெண்ட்ஸில் இஸ் நாட் ஜஸ்ட் அப் டு த த்ரீ நோட்ஸ். கோயிங் ஸோ இல்லை going to all the other notes and all that, but making it very interesting because the tune is only three notes. So this is like one of the best examples for arrangements. Arrangements wise adhaadu or simple tune eduthu, and even on the amman koil kalakale song kuda chinna chinna mani kuila na 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 ta na 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 இந்த அஞ்சு நோட்டுக்குள்ள நீங்க வாசிடலாம் அதை. நீ சரி கா பா, அது அதுக்குள்ள நீங்க அந்த நோட்டை வாசிடலாம். ஸோ அது அவரோட சிம்பிளிசிட்டி. முதல் மரியாதை பாது விரும்புமா தாராட்ட நரிகரி சரிகதா. ஸோ அவரோட ஐடியா என்னன்னா,
நான் வந்து சூப்பராக பாட்டு பண்ணதுக்கு அவ்வளோ நோட்ஸ்லாம் தேவையில்லை, எனக்கு ஒரு நாலஞ்சு நோட் இருந்தால் ஐ ஜஸ்ட் ப்ளே தட் அப்படின்றது தான் அவரோட. இன்ஃபேக்ட் லைக் இல்லை என்னன்னா நீங்கள் காம்படிட்டிவ்னஸ் தான் பார்க்கணும், யாருமே இல்லை காம்படிஷன் கூட யாருமே இல்லை பக்கத்தில் இங்கே இவர் எங்கேயோ இருக்கிறாரு. பட் ஆனால் இமேஜின் தட் இஸ் த பிக்கஸ்ட் பாயிண்ட், நீங்கள் காம்படிஷன் இருந்ததுன்னா பாடுறா இவனோட நான் செம்மையாக பண்ணுறேன்னு இருக்கும் இல்லையா. இது காம்படிஷனே இல்லை, டெய்லி காலையில் 7 மணிக்கு போகிறாரு அண்ட் இஸ் ரைட்டிங் ஈவினிங் இன்னொரு சாங் பண்ணுறாங்க. ஐ கான்ட் பிலீவ் லைக் ஈவன் நிலாவேவாவும் முன்பார்வையிலும் ஒரே நாள் ரெக்கார்ட் பண்ண சாங், கேன் யூ பிலீவ் இட். காலையில் இது ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க, ஈவினிங் அந்த பாட்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. காலையில் தான் அவர் டியூன் எழுதியிருப்பார், டியூனே பண்ணியிருப்பார், லிரிக்ஸ் எழுதி அன்றைக்கி ரெக்கார்ட் பண்ணி 2 மணிக்கு சாங் முடிச்சிட்டாங்க. அடுத்த பாட்டு உன் பார்வையில், அது வேறு லெவல் சாங்கு. அந்த அந்த பாட்டு அகேன் அதுக்கு போயிட்டு இருந்தாலும் சொல்கிறேன், அந்த பாட்டில் எல்லா நோட்டும் இருக்குது. இல்லை எப்படி லைக் மூணு நோட்டு, இந்த பாட்டில் எல்லா நோட்டும் இருக்குது. ஸோ இந்த ஒயிட் பிளாக் கீஸ் எல்லாத்தையும் நீங்கள் சேர்த்தீங்கன்னா அந்த பாட்டில் ஃபுல் சாங்கில் எல்லா நோட்டும் வந்துடும். அவர் அவர் பண்ணியிருக்காரு, வேணும்னு பண்ணியிருக்காரு, எனக்கு எல்லா நோட்லேயும் பண்ண தெரியும் அந்த மாதிரி. இட்ஸ் லைக் ஃபினாமல், அதான் எந்த எந்த இதுக்கு எடுத்தாலும் ஹி வில் பி ஃபிட்டிங் இன் டு தேட். அண்ட் ஆல்சோ ஐ லைக் ஆல் திஸ் ஒன் சாங் வண்டர்ஸ் லைக் ராக்கமா கையத்தட்ட மாதிரி ஒரு பாட்டு கிடையாது. ஹீ டிடன்ட் டூ அனதர் சாங் லைக் தட், ஐ டோன்ட் நோ வை, ஈவன் ஐ வாண்ட் டு ஆஸ்க் ஹிம் அந்த பாட்டு மாதிரி ஏன் இன்னொரு பாட்டு இல்லை அப்படின்னு. அண்ட் என்னுள்ளே மாதிரி ஒரு பாட்டு கிடையவே கிடையாது. லைக் அரேஞ்ச்மெண்ட்ஸு மேபி சிச்சுவேஷன் கிடைக்கலன்னு நினைக்கிறேன், யூனோ அந்த மாதிரி ஒரு இன்டென்ஸ் சிச்சுவேஷனுக்கு கிடைக்கல. இல்லைனா அண்ட் ஆல்சோ ஃப்ரீடம், வென் ஹி இஸ் கிவன் ஃப்ரீடம் இஸ் டூயிங் சம்திங் எல்ஸ். இப்போ நீ தானே என் பொண்ணு வசந்தமில்ல, ஐ திங்க் கௌதம் என் செட் லைக் நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சிம்பனி ஆர்கெஸ்ட்ரா தரேன் அப்படின்னோடனே ஹீஸ் லைக் இஸ் கோயிங் வேற எங்கேயோ. நான் அந்த நீ தானே என் பொண்ணு வசந்தம் தான் அந்த கோரஸ் நான் பாடினேன் லைக் அதில் அந்த அந்த லைவ் ஷோவில் வந்து நான் பார்ட் ஆஃப் த ஹார்மனி தீம் அண்ட் ஆல் தட். ஸோ ஃபஸ்ட் டைம் நான் பிரசாத் ஸ்டுடியோ போயிட்டு அங்கே ரிஹர்சல் பண்ணும்போது எனக்கு பாட்டே கேட்கல, ஏன்னா பாட்டு எங்கேயோ பாடிட்டுருக்காங்க. இன்னும் இல்லை பிரசாத் ஸ்டுடியோ பார்த்துருப்பீங்க, பெருசாக இருக்கும், அங்கே யாரோ சிங்கர் பாடிட்டுருக்காங்க, அது மைக்டு கூட கிடையாது. இங்கே ஆர்கெஸ்ட்ரா வாசிக்கிறது பார்த்து அப்படியே லைக் அப்படியே கண்ணீர் வருது எனக்கு. ஓ என்னது இது, ஏதோ புது மியூசிக்காக இருக்குது, இதுக்கு முன்னாடி கேட்டதே இல்லைன்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. அண்ட் ஸோ தட்ஸ் வாட், அதில் வந்து இந்தியன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸே யூஸ் பண்ணாமல் ஒன்லி சிம்பனி ஆர்கெஸ்ட்ரா யூஸ் பண்ணி ஹீ இஸ் டன் தட் ஆல்பம் அண்ட் த அவுட்புட் ஐ லவ் இட். லாட் ஆஃப் பீப்புள் ஹேட் லைக் ஆமாம் சில பேருக்கு பிடிச்சிருந்து சில பேர் பிடிக்கல, தட்ஸ் பிகாஸ் இட்ஸ் நியூ. தட்ஸ் வை டேக் இட் லைக் ரோஜா வந்தபோது நிறைய பேர் என்னது இது மியூசிக்கா, பிகாஸ் அவங்க டக்குன்னு புரியல இட்ஸ் சம்திங் நியூ அந்த மாதிரி இட் வாஸ் சம்திங் நியூ. யா ஸோ ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம், ஏன்னா இப்போ அது வரைக்கும் வந்த சவுண்டிங்லேருந்து ஒரு பாத் பிரேக்கிங் சவுண்டாக வந்து ரோஜா இருந்தது, அது அந்த ட்ரான்சிஷன் நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. பட் இளையராஜா அப்படின்னா வந்து அவருடைய கோர் பீரியட் 80s அப்படின்னு புரிஞ்சு வச்சுருப்போம், ஈவன் வந்து ஒரு 90s மிட் வரைக்கும் நம்ம. ஆனால் நீங்கள் அதுக்கப்புறம் ஒரு 20 வருஷம் கழிச்சு நீ தானே என் பொண்ணு வசந்தம் வருது, அகைன் அவரே அவரை திரும்ப வந்து ரீப்ரொடியூஸ் பண்றாரு, மாடர்ன் லவ் அகைன். See, you won't believe இளையராஜா is actually learning music. ஆன்லைன் கிளாஸஸ் அவர் போறாராம், யூ நோ தட் ஆன்லைன் கிளாஸஸ் வந்து பாஸ்டனில் வந்து யாரோ சொல்லிக் கொடுங்க, ஜாஸ் மியூசிக் படிக்கிறாராம் அவர். அண்ட் தட்ஸ் தி அவுட் கம் ஃபார் மாடர்ன் லவ் ஆக்சுவலி, வாட் எவர் ஹி டிட் ஆன் மாடர்ன் லவ் இட் வாஸ் வேற ஏதோ மாதிரி இருந்தது. தட்ஸ் பிகாஸ் லைக் ஹி வாஸ் லேர்னிங், ஈவன் செட் இட் ஆன் ஒரு ஸ்டேஜில் ஹி டோல்ட் தட் தட் வாஸ் லைக் அப்போ நாளாக என்ன பண்ணுறது அந்த மாதிரி ஒரு ஃபீல். என்ன வாட்ஸ் யுவர் எக்ஸ்கியூஸ், இது 80 இயர்ஸ் ஓல் இஸ் கோயிங் ஃபார் ஆன்லைன் கிளாஸஸ், அவர் சாதிக்காதது ஒன்றும் கிடையாது, பட் இஸ் ஸ்டில் லேர்னிங். வாவ், தட்ஸ் ஐ திங்க் தட்ஸ் வாட் யாரா என்ன வேணா பேசிட்டு போங்க, எனக்கு வேலை இருக்கு நான் பண்றேன். அது அந்த டிரான்சிஷன் பற்றி, அதாவது எனக்கு டெக்னிக், அதாவது அவர் தன்னை எப்போ ஒரு 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 குறிப்பிட்ட பீரியடில் தன்னை தகவமைச்சிக்கிறார், எல்லாத்தையும் கொஞ்சம் தன்னை வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணிக்கிறாரு, சவுண்டிங்காக வேற ஒன்றா மாற்றிக்கிறாரு, அந்த ஒரு ஜேர்னியை வந்து கொஞ்சம் டெக்னிக்கலாக நீங்கள் அதை சொல்ல முடியும், ஒரு ஒரு 2 மினிட்ஸ் கூட சொல்லலாம். ஐ திங்க் கூட இருக்க ஆளுங்களும் கொஞ்சம் மாறும்போது கொஞ்சம் சேஞ்ச் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு இப்போ விஜி மேனுவல் இருந்தபோது விஜி மேனுவல் அவரோட பேஸ் லைன் சேயிங் இனிஷியல் ஸ்டேஜஸ் ஆஃப் ராஜா சார் வென் யூ வாஸ் ஆக்சுவலி லேர்னிங் மியூசிக், ஸோ இஸ் கோயிங் டு தியரி கிளாஸ், இஸ் கோயிங் டு கர்நாடிக் மியூசிக் கிளாஸ் அப்படின்னு இருக்கும்போது அவரோட மியூசிக் கேளுங்க,
அப்போ வந்து தெர் ஆர் லாட் ஆஃப் இன்புட்ஸ் ஃப்ரம் விஜி மேனுவல் அண்ட் சதா சார் அண்ட் புருஷோத்தமன் அங்கிள். ஆப்வியஸ்லி புருஷோத்தமன் அங்கிள் வந்து இஸ் அ ஃபினாமினல், லைக் பர்கஷன் சைட்ல இஸ் லைக் டூயிங் இஸ் ஓன் திங். அவர் அப்படியே ஃப்ரீடமாக விட்டார்னு நினைக்கிறேன், நீ என்ன பண்ணிக்கோ அந்த மாதிரி. ஸோ அந்த இனிஷியல் ஸ்டேஜஸில் பார்த்தீங்கன்னா ராஜா சார் ஹீ வுட் ஹவ் ஜஸ்ட் கிவன் இட் டு தெம் அண்ட் ஈவன் ஹீ வுட் ஹவ் டிஸ்கஸ்ட் வித் விஜி மேனுவல் சார், இந்த கார்டு போடலாம் இது பண்ணலாம் அந்த மாதிரிலாம். ஸோ அந்த ஒரு பீரியட் இருந்தது. பட் அதுக்கு அடுத்த பீரியட் வந்து வென் ஹீ நோஸ், அவருக்கே ஹீ நோஸ் டு டூ ஆல் தோஸ் திங்ஸ் அண்ட் ஹீ வாஸ் எக்ஸ்பீரிமெண்டிங். இது ஒரு நிலாக்காலம்லாம் ஒரு புது எக்ஸ்பீரிமெண்ட், அந்த ஹோல் மூவியே இட்ஸ் அண்ட் எக்ஸ்பீரிமெண்ட் எல்லாம். இது ஒரு நிலாக்காலம், அந்த நேற்று இந்த நேரம் அந்த சாங்கு இஸ் லைக் ஒன், அது அது அந்த அண்டர் ரேட்டட் ஆக்சுவலாக, நோபடி லிசன்ஸ் டு இட் மச். பட் அந்த பாட்டும் வந்து இஸ் தன். ஸோ பேசிக்கலாக வந்து ஹீ இஸ் லைக் ட்ரான்சிஷன் ஃப்ரம் ஒரு கிராமத்து கம்போசர் டு சம்திங் மாடர்ன். ஐ திங்க் பாரதிராஜா சாரும் அதுவும் அந்த ட்ரான்சிஷனோட ரீசன் நினைக்கிறேன். பிகாஸ் இஸ் கிவிங் சம்திங் கால் இந்த மாதிரி ஒரு புது கான்செப்ட், லைக் டிக் 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 இல்லை சிகப்பு ரோஜாக்கள் மாதிரி ஒரு புது கான்செப்ட் கிடைக்கும்போது, இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி ஒரு பாட்டு பண்ணதில்லை. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஜஸ்ட் கிராமிய பாட்டு ஒரு 70s பிளாக் அண்ட் ஒயிட் ஃபீல் தான் வந்தது தவிர, இங்கே அகெயின் இஸ் கெட்டிங் அ த்ரில்லர் மூவி. உடனே இந்த மியூசிக்லாம் அப்படியே மேலே வந்துடு, என்ன பண்ணலாம் புதுசாக என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது தென் ஐ கெஸ் லைக் அந்த ட்ரான்சிஷன் வாஸ் அமேசிங். மூடு பண்ணி வென் ஈ ஸ்டார்ட் புட்டிங் த தீம் மியூசிக், ஓகே அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ தீம் மியூசிக் இருக்காது பேக்ரவுண்ட் ஸ்கோரில் வந்து. தீம் மியூசிக் தமிழுக்கே புதுசு அந்த டைமில். ஆமாம் அப்போது ஆக்சுவலாக பேக்ரவுண்ட் மியூசிக்ன்ற ஒரு கான்செப்டே இல்லை, சும்மா ஏதோ டண்ட டண்டன் அடிச்சுட்டு போயிட்டு இருப்பாங்க. இவர் தான் வந்து அதுக்குன்னு ஒரு கேரக்டர் கொடுத்து, இன்ஃபேக்ட் ஐ திங்க் தி டைரக்டர்ஸ் ஆல்சோ சேஞ்ச் இட் கே பாலச்சந்திர அந்த பீரியடுக்கு அப்புறம், தென் பாரதிராஜா சார் மகேந்திரன் ஆல் தீஸ் பீப்புள் ஆர் கிவிங் இம் தீனி. இந்த இடத்துல காலியாக விட்றாங்க, ஜானியில் ஒரு சீன் ஃபுல்லாக தலைவர் தலைவர் இஸ் ரன்னிங் ஃப்ரம் ஹியர் டு தேர் அங்கங்கே அண்ட் நோ மியூசிக் நத்திங். அந்த இடத்துல வந்து இஸ் ஜஸ்ட் பிளேயிங் ஃபுல் ஆன். அந்த படம் ஒரு ஃபினாமினல், ஜானின்னு வந்ததுனால அங்கே ஹியூஜ் தலைவர் ஃபேன். ஸோ அதில் வந்து அந்த தீம் மியூசிக் இருக்கு இல்லையா, ஓகே ஒரு பெரிய கேப் இருக்கிற மாதிரியே அந்த சார் வரப்பே அதை நான் சொல்லணும்னு நினைச்சேன். நான் கிட்டத்தட்ட அந்த வாட்ச் பாண்டியன் வந்து அந்த மூவில வாட்ச் கழட்டி குடிக்கிறதுல இருந்து அவங்க வீட்டுக்கு வந்து சுடு தண்ணி சையக்கா வரைக்கும் அந்த ஹோல் சீக்வன்ஸே நான் திருப்பேன் பை அகைன் அது ஃப்ளூட்ல அதுலலாம் வரும். மேபி லைக் லிட்டில் ஐ கேன் பிளே, ஐ டோன்ட் ரிமெம்பர் மச். Thank you.
So I guess the directors are on the playground kudukuranga to play, and so he just does this thing. Anyway, takkinu jump panna enak kaadhalukku mariyadhu niyam varudhu. Adoda final sequence, adoda final sequence also, if you see like nothing much, ella oru veettukulla edho nadakkudhu, just paarvayala dhaan edho nadakkudhu nadakkudhu. Ana he just plays a phenomenal. Now every time I see that I cry, and the music that will just take me there. So and the transition period சொல்லிருந்தோம். So Mahendran sir and இதெல்லாம் அந்த பீரியட்ல he started doing background scores like crazy. I don't know, I'm still wondering like அந்த டைம்ல பீரியட் எப்படி இது பீப்புள் எப்படி இதை பர்சீவ் பண்ணியிருப்பாங்க. யூனோ ஃபஸ்ட் டைம் அவங்க இதெல்லாம் இது பண்ணுவாங்க. மை சார் யூஸ் டு ஸ்டே லைக் எல்லா கேரக்டரும் ஓகே, ஆனால் அந்த பிரதாப் போர்டன் கேரக்டர் வரும்போது மட்டும் ராஜா சார் வந்து ஒரு ஸ்பெஷலாக ஏதோ இது பண்ணுவார் அப்படின்ற மாதிரி. பிகாஸ் லைக் டு பில்ட் தட் கேரக்டர் மியூசிக் வைஸ் லைக் சம்திங் எல்ஸ் ஹீ டஸ் ஸ்பெஷலி ஐ திங்க் மூடு பண்ணி நினைக்கிறேன் மூடு பண்ணி அந்த மாதிரி. ஸோ அந்த ட்ரான்சிஷன் பீரியட் ஒரு இது. அதுக்கப்புறம் இட் கோஸ் டுவர்ட்ஸ் லைக் இந்த நாயகன் மணிரத்னம் அந்த பீரியடுக்கு இட் கோஸ் அகெயின் லைக் இட் இஸ் ஜஸ்ட் பேலன்சிங் அவுட் கொஞ்சம் வந்து இட் இஸ் கோயிங் டுவர்ட்ஸ் லைக் மோர் இன்டென்ஸ் ஸ்டஃப் தென் பிளேஃபுல் ஸ்டஃப். சும்மா ஜாலியாக பண்ணுறதோட ஹி கெட்ஸ் இன் டு த பீப்புளோட மைண்ட்குள்ளே அந்த மாதிரி. ஸோ அந்த பீரியடில் போயிட்டு தென் ஹி கோஸ் டுவர்ட்ஸ் அதே டைமில் ஹி வாஸ் டூயிங் ராமராஜன் சார் படம் அந்த ஃபுல்லாக எல்லா பாட்டும் செம அண்ட் ஹி ரீச்சஸ் அவுட் டு ஆல் த ஃபோக் பீப்புள் எல்லாமே யா. ஸோ அதுக்கப்புறம் யா அப்புறம் தளபதி நாங்கள் ரீசெண்டாக அதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறப்ப நாங்கள் யோசித்தோம் அவருடைய காமெடி சீக்வன்ஸுக்கும் ஆக்ஷன் அதாவது ஒரு ஃபன்னி ஆக்ஷன் சீக்வன்ஸுக்கும் அவர் பண்ண மியூசிக் நீங்கள் நோட் பண்ணி அது சம்மந்தமாக அனலைஸ் இருக்கேன். உதாரணத்துக்கு அது ஒரு சீரியஸ் ஃபைட்டாக இருக்காது, ஒரு காமெடியான ஒரு ஃபைட்டாக இருக்கும். அது மாதிரி அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் பற்றி ஏதாவது கொஞ்சம் நீங்கள் அதை வாசிச்சு கூட காட்டலாம் எங்களுக்கு. ஐ டோன்ட் ரிமெம்பர், எனக்கு நிறைய தலைவர் படம் தான் ஞாபகம் வருது. நிறைய படத்தில் தெர் வில் பி சம் காமெடி சீன் ஆர் சம்திங். எது படிக்காதவன் ஆ and they were trying their new sounds. ஏன்னா அப்போ தான் எலக்ட்ரானிக் அந்த கிட்டாரு ஆம்பெல்லாம் அப்போ தான் வந்திருக்கு, எலக்ட்ரிக் கிட்டார்லாம். ஸோ அதனால் தே வர் ட்ரைங் சம் நியூ ஸ்டஃப். அப்போது வந்து தெர் ஆர் லாட் ஆஃப் மியூசிக் லைக் இந்த ட்ரம்பெட்டு பேஸ் வச்செல்லாம் வந்து தெர் ஆர் லாட் ஆஃப் திங் ஐம் ஷுவர் ஹீ வுட் ஹவ் லிசன் டு ஆல் ஆஃப் தேட். அண்ட் அதோட ஒரு சீக்வன்ஸாக தான் அந்த தர்மத்தின் தலைவனோட அந்த செகண்ட் ரஜினியோட மியூசிக் வந்து இட்ஸ் லைக் பயங்கரமாக இருக்கும். யா பட் அகெயின் காமெடிக்கு யாருமே மியூசிக் போட மாட்டாங்க. இவர் இவரோட தீம் மட்டும்தான் வந்து இது இருக்குது ப்ராபலி லைக் தேவா அவங்களது அந்த சூரியன் மியூசிக் ப்ராபலி. பட் ஆனால் இவரோட ஃபுல்லாக அந்த ஸ்ட்ரெச்சு காமெடிக்குன்னே அது தனியாக வந்து இட்ஸ் லைக் மேபிங் கரகாட்டக்காரன்ட்டா. சரி இன்னொரு ஒரு 2-3 க்வெஸ்சனில் நம்ம அது வைண்ட் அப் பண்ணிடலாம் ஷாம். ஒரு அதுக்கு முன்னால் வந்து இப்போது இவ்வளோ பெரிய க்ரௌட் இருக்காங்க, நம்ம காலையிலேருந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், அதெல்லாம் ஓகே. இப்போ இந்த செஷன் முடிச்சுட்டு போனாங்கன்னா இப்போ ஒரு ராஜாவுடைய மிக முக்கியமான ஒரு விஷயமா அந்த டெக்னீஷியன்ஸ் நிறைய சொல்றது அவருடைய பேஸ் லைன் பற்றி. இப்போ இவங்க இதில் கொஞ்சம் மியூசிக் தெரிஞ்சவங்களும் இருப்பாங்க தெரியாதவங்களும் இருப்பாங்க, பட் ஆனால் எல்லாருமே ஹார்ட் கோர் ஃபேன்ஸ் அதில் மாற்றுக்கிறது இல்லை. இப்போ இந்த செஷன் முடிச்சுட்டு போனாங்கன்னா ராஜா பாடல்களில் இருக்கக்கூடிய பேஸ் லைன் அவங்க காதில் விழணும், அது என்ன அதில் நீங்கள் எக்ஸாம்பிளோட அது ஏன் வந்து பேஸ் வந்து ஏன் முக்கியம், அதாவது ஒரு ப்ராமினண்ட்டாக தெரியாத ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ஏன் அவர் அவ்வளோ இதாக யூஸ் பண்ணார், அந்த அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டினுடைய முக்கியத்துவம் பேஸில் அவருடைய பேஸ் லைன்ஸில் இருக்கிற ஸ்பெஷாலிட்டி மட்டும் கொஞ்சம் சொல்லுங்கள். அது அவங்க கொஞ்சம் நீங்கள் நீங்கள் நைட்டு போய் பாட்டு கேட்கணும் அவங்க பேஸ் கேட்கணும் அந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே. ஸோ பேஸ் வந்து யூஸ்வலாக நான் சொல்கிறது வந்து சோத்தில் உப்பு மாதிரி, உப்பு இல்லைனா தான் தெரியும், இல்லைன்னா அதை கண்டுக்க மாட்டோம். ஸோ அந்த மாதிரி பேஸ் லைன் வந்து பை த வே பேஸ் கிட்டார் அப்படின்றது வந்து இட் வாஸ் மோஸ்ட்லி லைக்
if you look at it, it looks like a guitar, but actually it is a percussion instrument. It is a link between melody instruments and the percussion instrument. இந்த ரெண்டு இதையும் கலக்கிறது பேஸ் கிட்டார் அப்படின்ற ஒரு விஷயம். லைக் பேஸ் சவுண்ட் ப்ராப்ளி I'll just play some bass sound. ஆனால் யூஸ்வலாக யாரும் அதை கேட்கறது இல்லை. மோஸ்ட்லி லைக் ஐ திங்க் பிகாஸ் இட்ஸ் நாட் ஹர்ட். இந்த ஏரியாவில் இருக்கிற லோவர் சைடில் இருக்கிறதுனால யூஸ்வலாக அது ஃப்ரண்ட்டில் இருக்காது. இட்ஸ் யூஸ்வல் யூ பேஸ் இஸ் ஆக்சுவலி அ பேக்கிங் இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ இது உலகம் ஃபுல்லாக வந்து பேஸ் கிட்டார் இஸ் யூஸ் லைக் அ இப்போ ஒரு ராக் சாங்னு வச்சுக்கோங்களேன், இட் பி லைக் இப்படி தான் போயிட்டு இருக்கோம். இட் பி மோஸ்ட்லி யூஸ் லைக் அ ஒரு ட்ரம்ஸுக்கு ஏற்ற ஒரு இது, அண்ட் தட் இல் give you that on the thump like inga but Ilaiyaraaja sir's baseline vandu is melodic. Avaru vandu western classical padichittu inda side la irundhu vandadnala he always treats it like a melody instrument. So naan andha part sonnene so neenga paarenga baseline bass usually but he's playing it in the male like higher side la and he's also playing it like a melody. So our melody lines create பண்ணா பேஸ் ல. So இத எப்படி maybe நீங்க பேஸ் பூஸ்ட் பண்ணி you can listen to it but ana 90s side la அந்த டைம்ல எல்லாம் வரும்போது it is going back to the thing like கொஞ்சம் ஆக்சுவலா அதை எப்படி யூஸ் பண்ணணும். So உலகத்திலேயே வந்து பேஸ் லைனை வந்து இந்த மாதிரி மெலடிக்காக யூஸ் பண்ணது இவ்வளோ எக்ஸ்ட்ரீமாக யூஸ் பண்ணது வந்து ராஜா சார் தான் இருக்கும். அதில் ஏதாவது ஒரு ரெண்டு பேஸ் அதாவது எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் பட் ஆனால் இது உங்களுக்கு வாசிச்சா உங்களுக்கு தெரியுன்ற மாதிரி அதான் நீங்கள் பாட்டு ஒரு ரெண்டு பாட்டு ஃபுல்லாகவே கூட வாசிக்கணும். இது தனியாக வரும் தனியா வாசிக்கிறேன் பட் பீட்டோட தான் நல்லா இருக்கும். பட் யூ கேன் ஹியர் திஸ்ல. சோ தட் வாஸ் ஆக்சுவலி மோஸ்ட்லி லைக் சிந்த் பேஸ்லாம் யூஸ் பண்ணுங்க. அப்போலாம் 90s நிறைய சிந்த் பேஸ்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. நீங்க பேஸ் பூஸ்ட் பண்ணி வச்சுட்டு கேட்கலாம் இல்லைனா வந்து தெர் ஆர் லைக் லாட் ஆஃப் பீப்புள் ஹூ ஆர் டூயிங் பேஸ் கவர்ஸ் பேஸ் எஸ்பெஷலி என் ஃப்ரெண்ட் ஆலா இட் இஸ் அ லாட் ஆஃப் இளையராஜா சாங்ஸ் பேஸ் கவர்ஸ். அதில் வந்து இஸ் ஆக்சுவலி பூஸ்டட் த பேஸ் கிட்டார் அ லிட்டில் மோர் and then neenga vandu easier you can understand oh this is the thing that's going on and the mari lot of people are doing and puve sembuve but again it's a keyboard thing now I don't know but another melody is going something idu vandu appadi dhaan pogudhu so it's like only a backing thing so yeah நீங்கள் ஒன்று அந்த மாதிரி பேஸ் கவர்ஸ் பார்த்து யூ கேன் நீங்கள் கொஞ்சம் இது பண்ணிக்கலாம். ஈவன் கியூஎஃப்ஆர்லேயே நிறைய சாங் இந்த தங்க சங்கிலி அந்த பாட்டுக்கு ஸோ இந்த மாதிரி இருக்குது தங் தங்க பாடிக்கிட்டே எனக்கு வராது. ஸோ இதுதான் பேஸ் லைன். ஐ டோன்ட் நோ ஹவு டு பாருங்களா 1 2 3 4 தங்க சங்கிலி மின்னும் பைங்கிலி தாவே playing it perfectly but that is something that is going on ana nenchi paangala idha or compose panni neenga kekka poradhu illa nu theriyum ana compose pannirukkar super sham thank you it's coming neenga
எங்களுக்காக உங்களுடைய ஒரு ஃபேவரட் பேக்ரவுண்ட் மியூசிக் இல்லை ஏதாவது ஒரு சாங், ஒரு ஃபுல் லென்த்தில் உங்களுக்கு ரொம்ப எங்களுக்கு ஃபேவரட்டு நீங்கள் நினைக்கிறது, அல்லது நீங்கள் நல்லா உங்களுடைய சோல்ஃபுல்லான ஏதாவது ஒரு சாங். I'll play something piano. Piano da theriyum. Piano vasinga. Okay. Silent. Okay. Okay, we'll play some guitar song. Okay. ஸ்லோவா இருக்கும்ல இளைய நிலா. Thank you. So last time ஒரு தாட்டு, த தாட் இஸ் லைக் இப்போலாம் ஆக்சுவலாக நம்ம ஒரு மொட்டை மாடி மியூசிக் அந்த பீரியடில் இருக்கோம். ஸோ லைக் சம்டைம்ஸ் வென் யூ கோ டு கான்சர்ட்ல ட்ரை லிஸ்னிங் டு வாட் யூ ஆர் பிளேயிங். ஏன்னா தேர் லாட் மோர் திங்ஸ் ஹேப்பனிங் அட் த பேக்ரவுண்ட். வென் வி சிங் வி லூஸ் இட், வி ஆர் நாட் லிஸ்னிங் டு தம், வி ஆர் ஒன்லி சிங்கிங் அந்த மாதிரி. So if you want to really enjoy Ilaiyaraaja music na avaru kekkra mari silence avaru da kekkara every stage la naku ipdi kalamiduva adina. That's because he has so much love, all avlo potrukkaru, and he wants you to really taste it. அதுக்காக தான் வந்து இஸ் ஆஸ்கிங், விச் ஐ ரிலேட் டு அ லாட். அதே மாதிரி வெஸ்டர்ன் கான்செப்ட்ல எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கை தட்டுவாங்க. அந்த கல்ச்சர் எப்படி ஒரு இது, நம்ம ஒரு மிடில் இதுல இருக்கோம். ஏன்னா நம்ம கிளாசிக்கலும் கிடையாது, இட் இஸ் நாட் பாப் ஆல்சோ, இட் இஸ் லைக் சினிமா மியூசிக்ன்ற ஒரு நடுவில் இருக்கிறதுனால. ஆனால் அவர் பண்ற பிரில்லியன்ஸான திங்ஸ்லாம் வி ஜஸ்ட் லூஸ் இட் அந்த மோமெண்ட்ல. ஸ்டேஜில் வந்து ஈவன் மோர் திங்ஸ் நம்ம கேட்க முடியும். ஏன்னா ரெக்கார்டிங், பழைய ரெக்கார்டிங்ஸில் அவ்வளோ திங்ஸ் கேட்காது. பட் ஸ்டேஜில் வந்து இஸ் ரியலி கிவிங் இட் அவுட் வித் லாட் ஆஃப் லவ். அப்போ வந்து கொஞ்சம் சைலண்ட்டாக இருந்தால் சைலண்ட் கஷ்டம் தான், பட் ஆனால் இட் பி அமேசிங். யூ வில் ஆக்சுவலி கெயின் அ லாட் ஃப்ரம் தேட். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் சாம்ஸ்.